தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி இவர்களை இந்த விவாக உடன்படிக்கைக்குள் வழிநடத்த இருக்கின்றோம். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம், 24வது அதிகாரத்திலே 67வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாராளின் கூடாரத்தை நிரப்பின ரெபெக்காள். அதுபோன்ற ஒரு அனுபவத்தில் இந்த மகளை தேவன் உருவாக்கி எழுப்பி இன்றைக்கு இந்த விவாக பந்தத்தில் இணைக்கவிருக்கின்றார். அருமையான மணமகள் போதகர் அவர்களும் இதே வசனத்தை வாசித்தது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இவள் ஒரு ரெபெக்காளுக்கு சமமானவள். ஆண்டவர் அவளை இந்த குடும்பத்துக்குள்ளேயும் இந்த ஊழியத்துக்குள்ளேயும் கொண்டு வந்திருப்பதனுடைய ஒரு மிக முக்கிய நோக்கம், சாராளுடைய கூடாரத்தை நிரப்பின ரெபெக்காளை போல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோபல் ராஜ் உடைய வாழ்விலே அன்றைக்கு ஈசாக்கு இருந்த போல சில வெற்றிடங்கள், தனிமை வாட்டும் எண்ணங்கள், பாரங்கள் உண்டு. அந்த ஈசாக்கை அன்றைக்கு அந்த ரெபெக்காள் நிரப்பினாள். அவனும் ரொம்ப ஞானமாக அவளை சாராளுடைய கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மேரேஜுடைய ஒரு முக்கிய பர்பஸ் அங்கே நிறைவானது. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லாருடைய வாழ்விலுமே மனைவி கணவனுடைய உள்ளத்தில் ஒரு தனிமை என்ற ஒரு துளிகூட இராதபடி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. அதே போல கணவனும் தன் மனைவியுடைய உள்ளத்திலே ஒரு தனிமை என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் ஒருபொழுதும் வராதபடிக்கு செய்ய வேண்டும். அதுதான் கணவனுடைய பங்கு. ரெண்டு பேரும் இதை சரியா செஞ்சிட்டாங்கன்னா ஆண்டவர் விவாகத்தை உண்டு பண்ணினா முக்கிய நோக்கம் நிறைவேறும். எதுக்கு விவாகத்தை உண்டு பண்ணினார்? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று தேவன் கண்டார். சிருஷ்டித்த எல்லாம் பார்த்து நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. மனுஷன் நல்லதுதான், ஆனா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. தனிமையா இருப்பதுன்னு சொன்னா பிசிக்கலி மட்டும் நினைக்க கூடாது, அதாவது சரீர பிரகாரமா தனியா இருக்கிறது, அப்படி அல்ல. மனசுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு இருக்க கூடாது. அல்லேலூயா. அதான் முக்கியம். எவ்வளவு தூரத்திலே கணவன் மனைவி இருந்தாலும் சரி, ஆனால் அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அது ஒருவருக்கொருவர் ஒரு தனிமை என்கிற இதை கொடுக்காத அளவில் இருக்க வேண்டும். நான் தனியே சிந்திச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, தனியே அந்த பாரத்தை நான் சுமந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த நிலை ரெண்டு பேருக்குமே வரக்கூடாது. ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டு எந்த சூழ்நிலையானாலும், வீட்டுக்காரியம், சரீர காரியம், இனி இவர்களுக்கு ஊழியத்தின் காரியம், எவ்வளவு பாரம் சுமக்க வேண்டி இருக்கிறது, அந்த எல்லா சூழ்நிலையிலுமே ஒருவராய் சுமக்கிறது அல்ல, ஒருவராய் சிந்தித்து கஷ்டப்படுகிறது அல்ல, இருவரும் ஒன்றாக, அதுதான் அந்த தனிமை மாறுகின்ற நிலை. அல்லேலூயா. சோ அந்த ஒரு விசேஷித்த நிலை குறிப்பா இங்கே ரெபெக்காள் ஈசாக்குக்கு அதை கொடுத்தாள். அல்லேலூயா. இந்த மணமகன் அந்த எழுத்தின்படியும் அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தாயை இழந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற ஒரு மனைவியாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல பாருங்க, இவர் பொழுது ஊழியம் செய்கிற பிள்ளையார்புரம் சபை இவர் பொறுப்படுத்து சில மாதங்கள் அந்த ஊழியத்தை வெற்றியாய் செய்யும் பொழுது அங்கே ஊழியம் செய்த வயதான மதர் அவர்களும் தன்னுடைய யாத்திரை முடித்து கர்த்தருக்குள் இழைப்பார்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலைகள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஸோ இவளை நோபல் ராஜனுக்கு ஒரு நோபல் ராஜுக்கு ஒரு துணைவியாக மனைவியாக கொடுத்து அவரை நிரப்புகிறவராக வைக்கும் பொழுதே தேவனுடைய ஒரு திட்டம் அங்கே அந்த ஊழியத்தில் வந்திருக்கிற வெற்றிடத்தையும் நிரப்புகிற ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவர் இவளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த நிரப்புகிற ஒரு
பயன்படுத்தி தான் மற்றவர்களை நிரப்ப முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இல்லாத அளவிலே கேர் பண்ணி தன் வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் தன்னுடைய நடக்கைகளாலும் அப்படி நிரப்புகிற ஒரு தன்மை இருக்க வேண்டும். அது போல எல்லா ஊழியக்காரர்களுக்குமே அது வேணும். தன் சபை மக்களை, தன் ஊழியத்தை நிரப்புகிறவர்களாக இருக்கணும். அந்த அன்பும் அந்த அந்த கேர், லவ் அண்ட் கேர், அந்த அன்பும் அந்த விசாரிப்பும் அந்த பாரம் உள்ளத்துல இருக்கும் பொழுது ஒரு பாடல் பாடினாலும், ஒரு ஆராதனை நடத்தினாலும், ஒரு தேவ செய்தி கொடுத்தாலும் அந்த வார்த்தையிலே அந்த கிரியை நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி அவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பார், உள்ளங்களை நிரப்பி கொண்டே இருப்பார். அவர் நிரப்ப நிரப்ப எல்லாவித எண்ணங்களும். அல்லேலூயா. சோ அந்த ஒரு நல்ல அனுபவத்தை இந்த மகளிலே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அதற்குரிய நல்ல அஸ்திவாரத்தை அவளுக்குள் வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சாராளின் கூடாரத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சாராளின் கூடாரத்தை பற்றி இன்னொரு ரெஃபரன்ஸ் நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் சாராளின் கூடாரம் அல்லது ஆபிரகாமின் கூடாரம், அங்கே மம்ரே என்னும் சமபூமியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு உஷ்ணமான வேளையில் தேவனும் 2 தேவதூதர்களுமாக அந்த வீட்டை சந்திக்க வந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் அவர்களை மரத்தடியில் உட்கார வைத்து வீட்டுக்குள்ள ஓடி வந்து சொல்றான், இப்ப 3 மாவெடுத்து உடனே என்ன பண்ணு, அப்பம் சுடு. வேலைக்காரன் போய் சொல்றான், உடனே கறி ரெடி பண்ணு என்று சொல்லி தட்டப்புடலாக ஒரு விருந்து கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப சாராள் கிட்ட அந்த சாராளின் கூடாரத்திலே விருந்தோம்பல் ரொம்ப ஸ்பெஷலா இருந்ததை நாம் கவனிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்கள், அவ அன்டைமா இருக்குன்னா இவரு அப்படியே உஷ்ணத்துல என்ன செய்யறாரு, கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கார். நிச்சயம் சாப்பாட்டு நேரம் இல்லை, சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க ஓடி வந்து இவர் சொன்ன உடனே, யாரு வந்தா, எப்ப பார்த்து வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் அவ ஒண்ணுமே நினைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. உடனே அவ தடபுடலா என்ன செய்தாச்சு, விருந்து ரெடி பண்ணியாச்சு. அது விசேஷமா எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். நீதிமொழிகள் அதான் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அதுவும் ஊழியக்கார சகோதரிகள், அந்த ஊழியர் மனைவிகளுக்கு ரொம்ப அதிகமா இது இருக்க வேண்டும். இந்த விருந்தோம்பல் என்பது ஊழியத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்ணங்கரை சபையில் ஒரு சாட்சி சொல்லுவாள், திடீர்னு நினைவுக்கு வர்றதுனால சொல்றேன். முந்தின காலங்கள்ல விவாகமாகாத சில சகோதரிகள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம், ரொம்ப பஞ்சம், சாப்பாடு கிடையாது, நாட்கணக்கிலே சாப்பாடு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அந்த புளிய மரத்தினுடைய இலைகளை பறித்து அதை ஒரு இந்த கொட்டாங்குச்சிம்பாங்கள தேங்காய் சிரட்டை அதில் போட்டு உப்பும் போட்டு அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சு அப்படி பசியாற்றின நேரம். ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கருப்பு கட்டி தனியாக எடுத்து வச்சிருப்பாங்களாம். அப்போ பாங்க, அந்த கருப்பு கட்டியை, கருப்பட்டி ஜாகிரி, அதை தொடமாட்டாங்க. ஏன்னா யாராவது விசிட்டர்ஸ் வந்துட்டா அவங்களுக்கு உடனே என்ன போட்டு கொடுக்கணும், கருப்பட்டி காப்பி. அந்த காலத்தில் அதுதானே, இந்த காலத்தில் தான் டீ. அப்போது கருப்பட்டி காப்பி போட்டு கொடுத்துடணும். ஆனால் அந்த கருப்பட்டியை தங்கள் பசிக்கு எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது தீந்து போயிடக்கூடாது. ஏன் இதை செய்கிறார்கள், ஒரு வர ஒருத்தர் அந்த ஊழியத்தில் ஒரு குறை இருக்குன்னு நினைச்சிடவே கூடாது. அல்லேலூயா. தாங்கள் கடுமையான பசிக்குள்ளே இருக்காங்க, ஆனால் அதை மறைத்து விட்டு இந்த விருந்துக்காரங்க யார் வந்தாலும் நல்லா கொடுத்து அனுப்பிடணும். அப்போ ஊழிய நல்லா இருக்கு, ஊழியக்காரன் நல்லா இருக்காங்க, இயேசு நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நாங்கள் இயேசுக்காக இந்த தியாகத்தை, பசியை நாங்களும் இயேசுவாக அனுபவித்து கொள்வோம். அல்லேலூயா. என்ன அழகான ஒரு பாடம் பார்த்தீங்களா. ஸோ அந்த விருந்தோம்பல் ஒண்ணுமில்லாத நேரத்திலும் பிறரை உபசரிக்கிற அந்த தன்மை, அதனால் தான் கர்த்தரும் ஆத்துமாக்களை கொடுத்து ஊழியங்களை என்ன செய்கிறாரு, கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. இது சாராளுடைய கூடாரத்தில் இருந்த ஒரு அனுபவமா இருக்கிறது, விருந்தோம்பின கூடாரம். அது மட்டும் இல்ல, கர்த்தரின் பசி ஆற்றின கூடாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாருக்கு விருந்தோம்பு? நாங்க அது வந்திருக்கிறது கர்த்தர்னு முதல்ல தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு.
ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விருந்தோம்பினார்கள். சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு பைபிள்ல சொன்ன மாதிரி இவங்களும் அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் வந்தார், இவ கொடுத்ததை சாப்பிட்டார், சந்தோஷப்பட்டார். அவங்க குடும்பத்துக்கு முக்கிய குறையா இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை அடுத்த 10 மாதத்துல தருவேன்னு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா! என்ன பெரிய ஒரு கிரியை! கர்த்தருக்கு விருந்து கொடுத்த, பசி ஆற்றின ஒரு சாராளுடைய கூடாரம். ஆகவே சாராளுடைய கூடாரம் என்பது சாதாரணமானது அல்ல, மிகவும் மேன்மைக்குரியது. அல்லேலூயா! அந்த கூடாரத்துக்குள் அந்த ரெபெக்காள் பிரவேசித்தாள். அதுபோலதான் இந்த மகளும் இன்றைக்கு இந்த அனுபவங்களுக்குள் பிரவேசித்து தன் கணவனுக்கும் தன் தேவனுக்கும் மகிமையான ஒரு பாத்திரமாக விளங்க வேண்டும். அல்லேலூயா! கர்த்தருடைய பசியை அன்றைக்கு ஆற்றினார்கள். கர்த்தருக்கு என்ன பசி? அன்னைக்கு ஒரு நாள் அவர் பசியா இருந்து அத்தி மரத்தை பார்த்தாரு, அத்தி பழம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கனிகளை தேடுகிறார். அல்லேலூயா! நம்ம வீட்டில் வரக்கூடிய கர்த்தருக்கு இன்னைக்கு நம்ம பசி ஆற்றணும்னா நம்மிடத்தில் நல்ல கனிகள் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா! நல்ல ரட்சிப்பின் கனிகள், நல்ல ஆவியின் கனிகள், நீதியின் கனிகள் என்றெல்லாம் பைபிள் சொல்லி இருக்கிறது. இந்த கனிகள் வெளிப்படணும். ஸ்பெஷலா சுபாவங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம் சொல்லி ஆவிக்குரிய கனிகளை குறித்து சொல்லி இருக்கே, இதெல்லாம் மனிதனுக்குள் வளரக்கூடிய சுபாவங்கள். இந்த நல்ல சுபாவங்கள் அவர் ரசிக்கிறார். நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்ப தோட்டத்தில் ஒரு குடும்பமாகிய தோட்டம், சபையாகிய தோட்டத்துக்குள்ள வந்தாலும் அவர் சாப்பிட விரும்புறது இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், பொறுமை போன்ற கனிகள். இந்த கனிகள் ஒரு குடும்பத்துல நிறைய இருக்கணும். அப்ப கர்த்தர் ரொம்ப சந்தோஷமா நமக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா! அவர் பசியா இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி அவருடைய தாகம் தீர்க்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அவர் சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார், தாகத்துக்கு தா. அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது சொன்னார், தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா! அவருடைய தாகம் தீர்ப்பது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது தான். ஆமென். சோ ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி நல்ல சுபாவம் உள்ளவங்களா வாழும்போது அது நல்ல சாட்சி. அதுதான் தேவ கிறிஸ்துவின் சாயலில் நம்மை உருவாக்குறது. அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். அடுத்தது நம்ம வந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண பண்ண இயேசுவின் தாகத்தை தீர்க்கிறோம். அல்லேலூயா! இன்றைக்கு சில வீடுகளில் சொல்றாங்க, எங்க தெய்வம் வந்து நின்று தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன்னு சொல்லுது. என்ன வேணும் கேட்டா அவனுக்கு ரத்தம் வேணும், இவனுக்கு ரத்தம் வேணும் சொல்லுதுன்னு கேட்டிருக்கீங்களா? நிறைய இந்த மாதிரி நடக்குது. அப்போ ரத்தத்தை குடிக்க தாகமா இருக்கிற அந்த மாதிரி இதுகளுடைய நடுவிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை நமக்காய் சிலுவையில் சிந்தினார். அல்லேலூயா! இப்ப சொல்றாரு, அந்த ரத்தம் வீணா போகாம இருக்கிறதுக்கு இந்த தலைமுறையில எவ்வளவு ஆத்துமாக்களை அந்த ரத்தத்தின் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியுமோ கொண்டு வாருங்கள் என் பிள்ளைகளேங்கிறார். அல்லேலூயா! அதனாலதான் நான் தாகம் தீர்க்கப்படுவேன். அடுத்தவன் ரத்தத்தை குடிச்சு தாகம் தீர்க்கிறது அல்ல, என் ரத்தத்தை சிந்தி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நித்திய வாழ்வை நான் கொடுக்கறதுல என் தாகம் தீரும். அல்லேலூயா! என்ன அழகான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், உறுதியாக பின்பற்றுங்கள். அவர் ஒருவரே நமக்கானவர். அல்லேலூயா! சோ இந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் என்றைக்கும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவம், இந்த சாராள் கூடாரத்தில் ஆதியாகமம் 18:9-10, அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். அல்லேலூயா! கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பேசினார். அபிரகாமுடைய 75வது வயது, சாராளுடைய 65வது வயது. அப்ப ஆண்டவர் அவங்களை அழைத்து அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா, நட்சத்திரங்களை போல சந்ததி தருவேன் எல்லாம் சொல்லி 25 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு பிள்ளை கிடையாது. அப்போ பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
சாராளுக்கு ஒரு வார்த்தை கேட்குது. சாராளுடைய கூடாரத்தில் தேவனுடைய சத்தம் துணிக்கிறது. அல்லேலூயா. ஒரு உற்பவ காலத்துட்டோம், எண்ணி வச்சுக்க, 10 months, 10 மாதங்களில் உன் கையில் பிள்ளை இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன குறை? இந்த ஒண்ணுதான் குறை, வேற எதுவும் குறை இல்லை. அவன் செல்வ சீமானா இருந்தான், பெரிய குட்டி ராஜாவ மாதிரி தான் இருந்தான் ஆபிரகாம். ஒரே ஒரு குறை இதுதான். ஆனால் அதை தருவேன், உடனே தருவேன் சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த சாராள் கூடாரத்தில் துணித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட கூடாரங்கள் நம்முடைய கூடாரங்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய கூடாரங்களுக்குள் தேவனுடைய சத்தம் துணிக்கணும். அல்லேலூயா. அந்த மகளை அவர் பார்த்தார், ஆபிரகாம் பின்னால புறப்பட்டா. இத்தனை வருஷமா காத்து கொண்டே இருக்கிறா, பொறுமையா இருக்கிறா, உத்தவமா இருக்கிறா. அவ காது கேட்க அவர் பேசினார். ஹலேலூயா. உங்களுக்கும் அந்த பாக்கியம் உண்டாகும். இங்க கர்த்தரோடு இணைந்திருங்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போறீங்க, அதனால கர்த்தரோடு இசைந்திருந்து அவர் வார்த்தைகளை கேட்கணும். ஹலேலூயா. ஸ்தோத்திரம். 25 வருஷம் நடக்காத காரியம் நடக்க போகுது என்கிற வார்த்தை. ஹலேலூயா. 25 இயர்ஸ் அது சின்ன விஷயம் அல்ல. நம்ம பேச்சில் ஈஸியாக பேசிட்டு போயிடுவோம். ஒரு 10 வருஷம் காக்க சொன்னால் தெரியும் நம்ம பாடு எப்படி இருக்குன்னு, இல்லையா? 1 வருஷம் ஆகலை, எங்களுக்கு பிள்ளை இல்லை, ஜோ பண்ணுங்கன்னு வந்துடுறார்கள். கல்யாணம் எப்பாச்சுன்னு கேட்டால் போன வருஷம் தான் ஆச்சுன்றார்கள். இன்னும் இந்த கால சூழ்நிலையும் அப்படி இருக்கு, அதனால் பயப்படுகிறார்கள். ஆமாம், கத்தர் ஸ்தோத்திரம் பாருங்கள். ஆனால் கத்தர் தருவார் எல்லா பிள்ளை பாக்கியம் மட்டுமல்ல, எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த தேவ சத்தம் கேட்டது. ஸோ ரெண்டாவதாக, ஆபிரகாமின் பணிகளை நிறைவேற்றின ஈசாக்கின் கூடாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:17 பார்க்கும்போது, 17-18, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே இவைகளுக்கு பெயரிட்டான். அல்லேலூயா. சாராளின் கூடாரத்தை நிரப்பின ரெபெக்காளாக இந்த மகள் விளங்க வேண்டும். ஆபிரகாமுடைய கிரியைகளை நிறைவு செய்த ஈசாக்கின் கூடாரமாக இந்த மகனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் அபிமலேக்கின் தேசத்திலே வந்தார். அங்கே ஈசாக்கு வந்துட்டு விவசாயம் செய்தார். அது அவருக்கு புதுசு என்று நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது தான் அந்த குடும்பத்தின் ப்ரொஃபஷன் அல்லது அவங்களுடைய முக்கிய தொழில். ஆனால் என்னமோ கேரளாவில் வந்தப்போ அவர் விதை விதைத்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மாற்று தொழில் செய்தார். மாற்று தொழிலில் ஃபஸ்ட்டே இப்படி சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது மற்றது பழகின தொழில், இது மாற்று தொழில். ஆனால் மாற்று தொழிலை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுக்க செய்தார். அப்போ அந்த அபிமலைக்குக்கெல்லாம் இவர் மேலே எரிச்சல் வந்துருச்சு. எங்கள் ஊரில் வந்து இவன் இந்த மாதிரி பண்ணுறான். அவனை துரத்தினார்கள். அவன் அப்படித்தான் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து கூடாரத்தை பெயர்த்து இப்போ வாசித்தது போல இந்த இடத்துல வந்து கூடாரம் போட்டான். இப்போ இந்த இடத்துல ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தேவை என்று சொல்லி அவன் பார்க்குறான். எங்கள் அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் தோண்டின கிணறுகள் துறவுகள் இங்கே இருக்கிறது, யாரோ தூர்த்து போட்டுட்டாக. அதை திரும்ப 1 by 1 ஏசேக்கு சித்துனா 1 by 1 இவர் தூர் எடுத்து தண்ணீர் வெளியே கொண்டு வர்றார். அப்போது திரும்ப இந்த கேராரூர் மேப்பர் வந்து அங்கே தகராறு பண்ணுறாங்க. ஏசேக்கில் சண்டை போடுறாங்க, சித்துனால வாக்குவாதம் பண்ணுறாங்க. வாக்குவாதமும் சண்டையுமா இருக்கிறது. அப்பமும் விரணிச்சுறாரு. அபிமலைக்கின் எரிச்சலை விட்டும் விலகி போகிறாரு. இவன் கேராரூர் மேய்ப்பருடைய சண்டையை விட்டும் வாக்குவாதத்தை விட்டும் ஒன்றுக்கும் வம்புக்கு நிற்கண்டாம் என்று சொல்லி திரும்ப ஒதுங்கி போய் அவர் ரெக்கபோத் என்கிற பெரிய ஆசீர்வாதமான துறவை பெற்றார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடி பெயர் சபா என்கிற கூடுதல் ஆசீர்வாதமான துறவையும் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஸோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இந்த ஆபிரகாமுடைய கூடாரத்தில் ஒரு காலம் நடந்த செயல்பாடு இடைக்காலம் இல்லாமல் இருந்ததை இந்த ஈசாக்கு போய் அவர் கூடாரத்தை போட்டு அந்த தகப்பனுடைய கிரியை அங்க நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. எனவே அப்பாவை
போல ஒரு ஊழியம் இந்த தம்பியுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாம் பார்க்கிறோம். அவருடைய தொழிலை செய்து கொண்டிருந்தே அவர் இந்த மேல்கரையில போய் நல்லா ஊழியம் செய்வார். இளம் வாலிபன், அப்ப அனுப்புற இடமெல்லாம் போவார், கிராமங்களிலே போய் நல்லாக ஊழியம் செய்வார். அப்புறம் ஆண்டவரா அவருக்கு ஒரு ஊழியத்தை பிள்ளையார் புறத்திலே அடுத்த துறவு அங்க கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ குடும்பமாக்கி ஆசீர்வதிக்கிறார். அப்ப இவர் செய்கிற வேலையும் இந்த மாதிரிதான் இவருக்கு ஆண்டவர் ஒரு லைன் வச்சிருக்கார். தன்னுடைய அப்பாவோடு கூட இருந்து முதல்ல ஊழியம், அடுத்தது இப்பொழுது பிள்ளையார் புலத்துல போன பிறகு அப்பாவோடு கூட இருந்தல்ல, இப்பொழுது பரலோக அப்பாவுடைய ஊழியம். அல்லேலூயா. ரெண்டும் பரலோக அப்பாவுடைய ஊழியம் தான். ஆனா அது ஆமா, அப்பா செய்த ஊழியத்தை ஃபாலோ பண்ணி அப்படி செய்தது. இப்போ இவருக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே இவர் செய்கிற ஊழியம். அல்லேலூயா. இந்த ஈசாக்கின் அனுபவத்தை இந்த மகனுக்கும் ஆண்டவர் கொடுத்து நடத்தி வருவது மிகுந்த சந்தோஷம். அதே வேளையில் அந்த அடிப்படைகள் அவைகளை பின்பற்றி நன்றாக செய்யுங்கள். கர்த்தர் முந்தின கால ஆசீர்வாதங்கள், ஆதி அப்போஸ்தல கால அந்த ஊற்றுக்கள் உங்கள் கையினால் புறப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஜீவ ஊற்றாக இருக்கின்றார். ஆமென். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வரங்கள் அது மிக விசேஷமானவைகள். இவர்களுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராக. யாருடைய எரிச்சலுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டாம், யாருடைய சண்டைக்கும் எதிர்த்து நிற்க வேண்டாம், யாருடைய வாக்குவாதங்களுக்கும் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டாம். நம்ம பாட்டுக்கு ஆண்டவர் நடத்துகிற வழியில் நம்ம போயிட்டு இருந்தால் போதும். கடைசியில் என்ன நடந்துச்சு, பெயர் சபா கிணறு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அபிமலேக்கும் பிகோலும் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்துட்டான், வந்து சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கான், உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த இடம் ரொம்ப ஆச்சரியம். இவனை கண்டு பயந்து அவன் வரணுமா? இவன் தான் தொட்டாலே விலகி போறவன். சண்டைக்கா நின்னா, எங்கேயாவது இல்லைடா நான் இங்கே தான்டா குடியிருப்பேன், நீ ஒன்னால் ஆன பாருடான்னு எங்கேயா சொன்னானா? இவனுக்கு நல்ல ஆள் உண்டு. ஆபிரகாம் காலத்தில் வேலைக்காரர்களை கொண்டு போய் 5 ராஜாக்களை ஒரே ராத்திரியில் முறியடித்தான் அந்த குடும்பமாக்கும். அல்லேலூயா. அந்த வேலைக்காரங்கள்லாம் இன்னைக்கும் உண்டு, அவங்க பிள்ளைகள் வேலைக்காரங்களாக இருக்காங்க. ஈசாக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு கண் அசைச்சா போதும், இந்த கேரூர் மேப்பரெல்லாம் அவனை துரத்துறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் இல்லையா? அந்த 5 ராஜாக்களை துரத்தினவனு இல்லையா? ஆனா ஈசாக்கு அப்படி போகல, வேண்டாம் நான் விட்டு சமாதானத்துக்காக நான் விலகி போகிறேன். கர்த்தர் இந்த விலகி போற இவனை குறித்து அவனுக்குள்ள பயத்தை உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. அவன் தேடி வந்து ஐயா எங்களை அடிச்சு போடாதீங்கன்னு சொல்றான். ஐயா எங்களுக்கு தொந்தரவு பண்ணிடறாங்க ஐயா, சமாதானம் பண்ணுவோம் ஐயா என்று அந்த சமாதான பேச்சு முடியவும் செய்தி வருது, உனக்கு பெயர் சபாவில் 4வது துறவு ரெடி. அல்லேலூயா. ஸோ இதை நான் ஒவ்வொரு காலகட்டத்திலே கர்த்தர் அந்த துறவுகளை தோண்டி தருகிறார், அந்த பரிசுத்தாவின் வரங்களை ஊழியத்திலே வெளிப்பட செய்கிறார். அற்புத அடையாளங்கள், நோயாளிகளை சுகமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது போன்ற வரங்கள், வாக்கு வரங்கள், நல்ல உபதேசம் கொடுக்கிறது, ஜனங்களை சத்தியத்தில் நிலைநிறுத்துகிறதாகிய வரங்கள் இருக்கின்றது. அநேக வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்கள் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்ததெல்லாம் ஈசாக்கு தூர்த்து எடுத்தது போலவே இந்த ஈசாக்கின் இந்த நோபல் ராஜனுடைய குடும்ப வாழ்விலும் ஊழிய பாதையிலும் நடப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு கட்டத்தில் உங்களுக்கு வரங்களை தந்து எழுப்பி கொண்டே இருப்பார். நீங்க ஒன்ன மட்டும் பிடிச்சு நிற்க கூடாது, ஆண்டவர் நடத்துற பாதையில போயிட்டே இருக்கணும். அப்படியே போகும்பொழுது கர்த்தர் மென்மேலும் செய்வார். ஏசேக்கு சித்தனாலாம் சிம்பிளா இருந்தது, ஆனா ரெக்கபோத் மிக விசேஷமா இருந்தது. கடைசியில் பெயர் சபா வந்து மிக விசேஷமாக இருந்தது. அல்லேலூயா. அத படிப்படியாக ஆண்டவர் எல்லா அனுபவங்களை தந்து ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்த விரும்புகிறேன். தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துதல். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமோசை கொண்டு இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். தாவீதின் கூடாரம், தாவீதின் கூடாரம் எனக்கு விழுந்து கிடக்குது, அதை நான் திரும்ப என்ன செய்வேன், எடுப்பித்து நிறுத்துவேன். அதை யார் மூலம் செய்தார் என்பதை அப்போஸ்தலர் 15:17 மிக தெளிவாய் சொல்லுகிறது.
நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆமோசை கொண்டு சொன்னார், இயேசுவை கொண்டு அதை நிறைவேற்றினார், இப்பொழுது அப்போஸ்தலனை கொண்டு அதை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார். அல்லேலூயா. சோ நம்ம ரொம்ப கிளியரா தெரியுது, தாவீதின் ஆட்சி விழுந்தது, தாவீதனுடைய எல்லாமே அங்க இல்லாம போச்சுது, ஆனா அதிலிருந்து ஆண்டவர் இயேசுவை தாவீதின் குமாரனாக எழுப்பி கொண்டு வந்து அவர் மூலம் அந்த தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் சபையாக இருந்தது, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சபையாக இந்த கூடாரம் எழும்பி நிற்கிறது. ஹல்லேலூயா. சோ இதை பூர்வ நாட்கள் இருந்த போல ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதே போல ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு நாமெல்லாம் செய்கிறது அந்த புதுப்பிக்கப்பட்ட தாவீதின் கூடாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சோ இந்த ஊழியத்திலும் இந்த அருமையான பிள்ளைகள் இணைக்கப்பட்டு இனி செய்ய போற ஊழியத்திலே மிக மகிமையாய் கர்த்தர் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ உங்கள் ஊழியத்திலே நீங்கள் போயிருக்கிற சபை ஒரு ஒரு ரொம்ப வருஷ பழக்கம் உள்ள சபை, பல காரியங்கள்ல மேன்மை, சில காரியங்கள் அது காலாகாலங்களில் சற்று மங்கி இருக்கலாம், அதெல்லாம் உங்களை கொண்டு கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார், திறப்புகளை அடைப்பார், திறப்புகளை அடைப்பார். திறப்புன்னு சொல்லும் பொழுது பாருங்க, உள்ள இருக்கிற சிலது வெளியே போகக்கூடாது இல்லையா, அடைக்கப்பட்டிருக்கணும். ஒரு பெரிய ஆயில் டேங்கர் போகுது, அதுக்கு உள்ள இருக்கிற ஆயில் சிந்திட்டே போச்சுன்னா இடத்துக்கு போய் சேரும் போது பாதி டேங்க்லையும் இருக்கா, பாதி டேங்கும் இருக்காது. உள்ள இருக்கிறது பாதுகாக்கப்படணும். உள்ள இருக்கிற அபிஷேகம், வசனம், சத்தியம், உபதேசம், எல்லா காரியங்களும் மிகவும் பாதுகாக்கப்படணும். அது வெளியே போற லீக் ஆகிற டேங்கு, இந்த திறப்புகள் அடைக்கப்படணும். அல்லேலூயா. அதே போல கூரை ஒழுகுனா வெளியே உள்ள தண்ணி உள்ள வந்து சேதத்தை உண்டாக்குறது, வெளியே இருந்து சில காரியம் உள்ள வரக்கூடாது. அதிலும் அந்த தரப்பும் என்ன செய்யப்பட வேண்டும், அடைக்கப்படணும். வெளியிருந்து உள்ள வந்து சீமை செய்யறதும் அடைக்கப்படணும். உள்ளுக்கிருந்து வேஸ்ட் ஆகி போறது அல்லது நஷ்டப்பட்டு போறதும் ஸ்டாப் ஆகணும். இந்த ரெண்டு காரியம்தான் திறப்பை அடைப்பது. இது எல்லா ஊழியத்துக்கும் வேணும், வாழ்க்கைகளுக்கும் வேண்டும். கர்த்தர் இந்த பிள்ளைகளை திறப்பை அடைக்கிறவர்களாய், கிறிஸ்துவின் சபையாய், தாவீதின் கூடாரத்தை தூக்கி நிறுத்துகிறவர்களாய் நடத்துவாராக. அல்லேலூயா. பழுதாய் போனதை சீர்படுத்த, சீர் என்றா ஒழுங்கு, சில ஒழுங்கினங்கள் இருக்கும், அதை சீர்படுத்துவதற்கு வல்லமையாக பயன்படுத்துவாராக. பூர்வ நாட்களில் இருந்த போல அதை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சபையாகிய தாவீதின் கூடாரம் அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள அனுபவத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கிருந்த ஆதி அப்போஸ்தல அனுபவங்களிலே கர்த்தர் இந்த கடைசி கால சபையை தூக்கி நிறுத்துவாராக. அல்லேலூயா. சோ தேவ தரிசனத்தோடு, மகிமையான தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை செய்யுங்கள். இரண்டு பேரும் சேர்ந்து அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். இன்று இரவிலிருந்தே அந்த நீங்கள் ரெண்டு பேர் சேர ஜெபத்தை ஆரம்பியுங்கள். ஒருபோதும் அதை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. சபையில சில சமயம் ராத்திரி ஜெபம் இருக்கு, அதிகாலை ஜெபம் இருக்கிறது, எல்லா ஜெபமும் நம்ம நடத்தணும். அதே நேரத்தில் கணவன் மனைவி மட்டுமாக செய்கிற ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. அது உங்கள் குடும்ப வாழ்வுக்கும் நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கும் மகா பலமான ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் பலவீனம் அடைய விட்டுறக்கூடாது. அந்த களம் அல்லது அந்த தளம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். அல்லேலூயா. அதுபோல பைபிள் படியுங்க, ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் எல்லா ஊழியர் குடும்பத்துக்கும் சொல்கிற ஒரு ஆலோசனை, நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து இந்த பைபிள் எடுத்து, ஆதாம் ஏவாள் குடும்பம், ஈசாக்கு ரபேக்காள் குடும்பம், ஆபிரகாம் சாரால், அப்படியே எல்லா குடும்பங்களை பற்றி நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இப்போ குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்ப போறீங்க. சோ ஆதாம் ஏவாள்ல என்ன வெற்றி என்ன தோல்வி, ஆபிரகாம் சாரால்ல என்ன வெற்றி என்ன தோல்வி, இதெல்லாம் படிச்சு அந்த தோல்வி நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அந்த வெற்றியை நாம என்ன செய்யணும்,
பிடிச்சு கொள்ளணும்னு சொல்லி நீங்க பண்ணணும், குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நாளைக்கு மற்ற குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவும் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசியுங்கள், நல்ல உள்ளத்தோடு நில்லுங்கள், கர்த்தருக்கு முன்பாக நேர்த்தியாக, ரெண்டாவது உங்களை வழிநடத்துகிற ஸ்தாபனத்திற்கு முன்பாக நேர்த்தியாக, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சபைக்கு முன்பாக நேர்த்தியாக, எல்லா பொதுமக்களுக்கு முன்பாக நல்ல சாட்சியாக நில்லுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார், அவர் வருகைக்கு முன்பு நீங்கள் தீவிரமாய் ஊழியங்களை செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த நோபல்ராஜன் இப்பொழுது இவளை கொஞ்ச நேரத்தில் கைப்பிடித்து அழைத்து செல்வது போல தான் இயேசு கிறிஸ்துவும் மணவாளனாக வந்து மத்திய வானத்திலே சபையை சந்தித்து சபையாகிய மணவாட்டியை கைப்பிடித்து அவரோடு பிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. ஸோ எல்லா தேவ மக்களும் எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் என்ன வாழ்க்கை இருந்தாலும் இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், முழுங்கி ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுங்கள், ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதியுங்கள். அப்படிப்பட்ட சபையிலே சேர்ந்து அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்து கிறிஸ்துவின் சாயல் தரித்து பூரணமடையும்படி முன்னே செல்லுங்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பாதை. இந்த பாதையில் முன் சென்றால் எக்காலம் துணிக்கும் பொழுது இயேசு வெளிப்படும் பொழுது ஏமாற்றமே இல்லை. அவரை சந்திப்போம், நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. இவர்களும் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முன்பாய் காத்து எல்லாரையும் ஆதாயப்படுத்தி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் நடத்துவாராக என்று வாழ்த்தி என் வார்த்தைகளை நிறுத்துகின்றேன். இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து இவர்களை விவாக உடன்படிக்கைக்குள் வழிநடத்த இருக்கின்றோம். ஹல்லேலூயா. சபையார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். மணமக்கள் முழங்கால் போடுங்கள், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாம் நீங்கள் வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது, உந்தன் திருநாமம் சுத்தமானதி, உமக்கு மகிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமே ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து கொஞ்ச நேரம் அல்லேலூயா என்று பாடி பாடி கர்த்தர் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருங்கள். மியூசிக் கொஞ்சம் ஸ்லோவா கொடுங்க. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் பாடி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது இந்த மணமக்கள் மூன்று காரியங்களுக்காய் ஜெபிக்கும்படி நான் அவர்களை வழிநடத்தும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. அன்பான மணமக்களே, இந்த நேரம் உங்கள் உள்ளத்தின் அந்தரங்கத்தில் இருந்து அந்தரங்கத்திலே உங்களை பார்க்கிற பிதாவானவரை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், அப்பா, நீங்க எனக்கு தருகிற இந்த மனைவியை, இந்த கணவனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். பிதாவே, நீங்க தருகிற இந்த கணவனை, இந்த மனைவியை,
நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தெளிவா சொல்லுங்க. உங்கள் அந்தரங்கத்திலிருந்து எழும்புகிற இந்த விண்ணப்பத்தை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவர் குறித்து வைப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. தேவனே, நீங்க தருகிற கணவன் மனைவி அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. அப்படியே சொல்லுங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பான்னு சொல்லுங்க. அவளுடைய அவருடைய நிறைவும் குறைவும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதே வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, குறைவும் நிறைவும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த கிறிஸ்டியிடத்தில் நிறைய நிறைவுகள் உண்டு, அதெல்லாம் நோபல் ராஜ்க்கு தான், அனுபவியுங்கள். ஆனால் அவள்கிட்ட சில குறை கண்டிப்பாக இருக்கும், அது வெளிப்படும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் சகித்து கொள்ளுங்கள், தாங்குங்கள், தாக்காதிருங்கள். ஹல்லேலூயா. அதே மாதிரி நோபல் ராஜுக்கு நிறைய நிறைகள் நன்மைகள் உண்டு, அதெல்லாம் கிறிஸ்டி உனக்கு தான், நீ அனுபவி. ஆனால் அவர்கிட்ட உனக்கு பிடிக்காத சில குணாதிசயங்கள் எப்போதாவது வெளிப்படும். அது வெளிப்படும் பொழுது மிகுந்த பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு வாய்க்கு வாய் பேசாமல் சகித்துக்கொள், சகித்துக்கொள். சின்ன சின்ன கசப்புகள் அதை விழுங்கிக்கொள், அது உன் ஆரோக்கியத்துக்கு நல்லது. எந்த மனுஷனும் பூர்ணமான நிறைவுள்ளவன் கிடையாது. இயேசுவை தவிர வேற எந்த மனுஷனும் ஒரு பக்கம் நிறைய நிறை இருந்தாலும் சில குறை மறுபக்கம் இருக்கத்தான் செய்யும். இந்த ரெண்டையும் புரிந்து உணர்ந்து இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஜெப விண்ணப்பம். தேவனே, உங்கள் சமூகத்தில் வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு கணவன் மனைவியாக மாறுறோம், மரணமே தவிர வேறு எதுவும் பிரிக்க இடம் கொடுக்க மாட்டோம். இதை உறுதியாக கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்வீர்களா? தேவனை நீங்கள் தெரிந்தெடுத்து தருகிறது. இறுதி மூச்சு வரை இவள் தான் எனக்கு மனைவி, இவர் தான் எனக்கு புருஷன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று, கர்த்தர் நியமித்த இந்த குடும்ப வாழ்க்கைக்கென்று ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுங்கள், இருவரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் நான் செய்தேக, உம்மிடம் என்னை தந்தேன் இதோ, உருவாக்கும் என்னை உம்மை போல, உம்மிடம் என்னை தந்தேன் இதோ, உருவாக்கும் என்னை உம்மை போல, உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் யாம் செய்தேக, உம்மிடம் எம்மை தந்தோ இதோ, உருவாக்கும் எம்மை உம்மை போல, உம்மிடம் எம்மை தந்தோம் இதோ, உருவாக்கும் எம்மை உம்மை போல. எல்லாரும் ஹல்லேலூயா, கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவி பெற்ற மக்கள் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிப்பீர்களாக. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், தேவ சமூகம் தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய தேவன் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர், எழுந்தருளி நிற்கிறீர். நீர் தான் நம்முடைய பிள்ளைகளை இணைத்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர். ஓ க்ளோரி டு ஆசீர்வதிப்பீராக, கிருபை வரங்களை தாராளமாய் தந்தருளுவீராக, சுபாவ பக்குவங்களை ஆவியானவர் எப்பொழுதும் செய்வீராக.
கபவுரியா, எல்லா அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகளின் கிரியைகள், எல்லா இருளின் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் முறிக்கப்பட்டு போவதாக. எல்லா அபிமலைக்கின் எரிச்சல்கள், கேரோரர் மேப்பருடைய சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் தூரமாய் அகன்று போவதாக. கர்த்தர் இடம் உண்டாக்குகிற ரக்கபோத்துகளால், ஆமென், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பெயர் சபாக்களாக இவருடைய வாழ்வை நிரப்புவீராக ராஜா, இவருடைய ஊழியத்தை நிரப்புவீராக ராஜா. லிபா சந்து ஹலியா துரா ஹத்து மரியா ஷலப கபௌரி அந்தனா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். நன்றி, நன்றி, நன்றி.